கோய்த் தமிழ் மொழியான அனைவருக்கும் அசலாம் வலைக்கும் அதாவது இப்போ ஒரு புது அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அது என்ன அனவுஸ்மெண்ட் அப்படின்னா டேக்ஸியில் வந்து மூணு பேர் போகலாம் அப்படின்னு அதுக்கப்புறமா வந்து ப்ரைவேட் செக்டரில் வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸுக்கும் ஒரு குட் நியூஸ் அறிவிச்சிருக்காங்க கோய்த்தில் உள்ள டேக்ஸி சர்வீசஸ் வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து ஒரு டாக்ஸியில் மூணு பேர் வரையும் கொண்டு போகலான்னு சொல்லிட்டுருக்காங்க இது ஒரு நல்ல நியூஸ் தான் இதுக்கு முன்னாடி வந்து கோயத்தில் வந்து டேக்ஸி வந்து ஓடாமல் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து டேக்ஸிக்கு வந்து அலோ பண்ணாங்க அப்படி அலோவ் பண்ணும்போது டேக்ஸியில் வந்து ஒரு தான் செல்லணும்னு அறிவிச்சிருந்தாங்க இந்த அறிவிப்பினால் டேக்ஸி டிரைவர்ஸ் அதுக்கப்புறம் டேக்ஸி ட்ரைவர்ஸ் அசோசியேஷன்லேருந்து இருந்து ரொம்பவே வந்து அழுத்தம் கொடுத்துருந்தாங்க ஏன்னால் வந்து ஒரு ஆட்கள் ஏற்றுனா நிறைய பயணிகள் வந்து வரமாட்டாங்க அப்படின்னு அதுக்கப்புறமா கொய்த் கவர்மெண்ட்லேருந்து இன்றைக்கி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க டேக்ஸியில் வந்து மூணு பேரை வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு இந்த ரூல்ஸ் வந்து வரக்கூடிய இருபாந்தேதியிலிருந்து இதாகுது அதாவது ஆகஸ்ட் இருபதாம் தேதி வியாழக்கிழமையிலேருந்து நீங்கள் டேக்ஸியில் மூணு பேர் வரையும் செல்லலாம் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான நியூஸு கோய்த்து பார்லிமெண்ட்டில் வந்து இன்றைக்கி ஒரு லா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது என்னது அப்படின்னா ப்ரைவேட் செக்டரில் வேலை பார்க்கறவங்களோட கடைசி சர்வீஸ் காசை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக கொடுக்கணும்னு சொல்லிட்டுருக்காங்க இந்த நியூஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது வந்து கோய்த்து பார்லிமெண்ட்டில் வந்து இன்றைக்கி செகண்டு செஷனில் வந்து ஒரு ஓட்டு கணக்கெடுப்பு நடத்துனாங்க அந்த கணக்கெடுப்பின்படி பிரைவேட் செக்டரில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து அவங்களோட சர்வீஸ் காசை வந்து ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பெரும்பாலான மந்திரிகள் வந்து ஒப்புதல் தெரிவித்ததுனால அந்த லா வந்து பாஸ் ஆகிடுச்சு அதனால் நீங்கள் பிரைவேட் செக்டரில் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து நீங்கள் வேலையை விட்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய சர்வீஸ் காசு என்னவோ அது உங்களுக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும் எந்த விதமான பிடித்தமே இல்லாமல் கிடைக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து வருடாந்திர லீவு பற்றியும் சொல்லியிருக்காங்க அதை பற்றி எந்த விதமான ஒரு விளக்கமான செய்தியும் இல்லை இதனால் பிரைவேட் செக்டரில் வேலை பார்க்குற தொழிலாளர்கள் வந்து ரொம்பவே பயனடைவாங்கன்னு தெரியுது இதுக்கப்புறம் இவங்க வந்து கடைசியாக வந்து லீவ் சம்பந்தமான லாவையும் பற்றி சொல்லியிருக்காங்க அதை பற்றின எந்த விதமான ஃபுல் டீட்டெயிலுமே இல்லை அப்படி ஏதாவது நியூஸ் கிடச்சிச்சி அப்படின்னா நம்ம சேனலில் உடனே அப்டேட் பண்ணுறோம் இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய தமிழ் உறவலுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு புதிய செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும்